ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் யாரா வரக்கூடும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஸோ யார் யார் கேப்டன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைனா, அமுதவாணன் மற்றும் என்ன சொல்ல ரக்ஷிதா. ஸோ இந்த மூன்று பேரில் யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. ஸோ யார் வந்தாலும் என்ன, விஜய் டிவி ப்ராடக்ட் தானே எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். பட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, அமுதவாணன் வந்து வந்தால் நல்லாயிருக்கும், ரக்ஷிதா அமுதவாணன். ஏன்னா மைனா வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க கேப்டனாக, ஸோ அவனால் அதுக்கு வர வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அமுதவாணன் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இல்லை, ரக்ஷிதாவுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து லிஸ்ட்டில் மொத்தம் வந்து 11 பேர் இருக்காங்க, கரெக்டாக. ஸோ 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரில் யார் வந்து நாமினேட் வந்து பண்ணப்படுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டாஸ்கில் வந்து எதுவும் கொடுக்கப்படலை. இனிமேல் எல்லாருமே நாமினேஷன் தான். இந்த ஃப்ரீ ஜோன் வச்சுட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டாஸ்கில் வந்து ஒரு ஆளுக்கு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இனிமேல் வந்து இந்த 3 பேர் கொடுக்கறது, 2 பேர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இனிமேல் அவனை மாட்டினா உனக்கு கைமாதாண்டா, உனக்கு சங்கு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வழக்கம் போல் இந்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக விக்ரமன் வந்து இல்லை. ஸோ விக்ரமன் இந்த வாரம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து 100% இருக்குது. அசீம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவ் ஆயிருப்பார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அசீம் ஃபஸ்ட்டு சேவ் ஆனது உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் ஃபஸ்ட் சேவ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்படியே கும்பிட்டு போட்டு போகிறாங்களா இல்லை வந்து அட்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு சைடு அப்படின்றதுனால ஒரு வாரம் எப்படி அசீம் வந்து தப்பிச்சாரோ அதே மாதிரி இந்த வாரம் தப்பிப்பதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. சரி, திருப்பி திருப்பி உள்ளே போட்டாலும் அவர் வந்து வரதான் போகிறார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசீமை நாமினேஷன்ஸ்குள்ளே வந்து கொண்டு வர மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஷிவின் இந்த வட்டம் கண்டிப்பாக வாங்க தயவு செஞ்சு, ஏன்னா அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும் போகிறப்ப அவங்க உள்ளே வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இந்த வாரம் ஷிவின் அவர் ரெண்டு பேர் மேலே நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஷிவின் அப்புறம் வந்து விக்ரமன், அதுக்கடுத்து வந்து ஏடிகே. ஸோ ஏடிகே இந்த வாரம் எதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனனி அவர் வந்து பயங்கரமாக தாக்கி பேசிட்டார். அதே மாதிரி ஜனனியும் வந்து ஏடிகே மேலே காண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏடிகேக்கு இப்போ அசீம் கூட ஒரு சண்டை வேறு நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து இந்த கதிரெல்லாம் இரிட்டேட் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால மேபி ஏடிகே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி மைனா, சரிங்களா? ஸோ மைனா வந்து கேப்டன் ஆகலனா மைனா கன்ஃபார்ம்டு, அமுதவாணன் கேப்டன் ஆகலனா அமுதவாணன் கன்ஃபார்ம்டு, ரக்ஷிதா கேப்டன் ஆகலாம் ரக்ஷிதா கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது தான். ஏன்னா போக போக வந்து எல்லாருமே நாமினேஷன்ஸ் உள்ளே வருவாங்க. ஒரு ஓட் அப்படிங்கிறது கன்சிடர் செய்யப்படும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரெண்டு ஓட்டு ஒருத்தவங்க போட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஜனனியும் உள்ளே கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா கடைசி லாஸ்ட் சேவ் வந்து பண்ணுறானுங்க ஜனனியை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜனனியும் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் 100% வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ வழக்கம் போல் அசீம் வந்து இதில் மாட்டுவாரா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாண்டாங்கன்னா அசீம் எப்படியும் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்றது மைண்டில் இருக்கும். அதையும் மீறி அசீம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவர் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அசீம் வாய்ப்பே இல்லை 100%. பட் விக்ரமன் மணிகண்டா கூட வந்து பிரச்சனை பண்ணதுனால மணிகண்டன் மைனா எல்லாம் சேர்ந்து அவரை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்ரமன் வந்து மணிகண்டனை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மணிகண்டனும் இந்த வாரம் புது உறவாக உள்ளே வருவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ விக்ரமன், ஷிவின், ஏடிகே, மணிகண்டன், மைனா இந்த லிஸ்ட்டில் அந்த 3 பேர் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி, இந்த 6 பேர் கன்ஃபார்மாக இந்த வாரம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதை நான் பார்க்குறேன். அடுத்து வந்து கதிரவன் இருக்காரு. கதிரவன் எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து சேவ் ஆனதுனால மேபி அவர் வந்து உள்ள அவருடைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் டாஸ்க்லேயும் அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். அதே மாதிரி தனலக்ஷ்மி. ஸோ தனலக்ஷ்மி என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் மேபி அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா மைனா டீம்கிட்டையும் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டாங்க, சரியா? அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த ஏடிகே குரூப்பு தான். ஸோ மேபி அவங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்தால் அவங்களும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஸோ 7 பேர் என்னுடைய நாமினேஷன் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். உங்களுடைய நாமினேஷன் லிஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஜோ மைக்கேல் பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து போனோம். ஸோ பார்க்காதவங்க என் சேனல் போய் அந்த லைவையும் நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ், குட் பை, தேங்க்யூ.